குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்க போறோம். என்ன லெசன் அப்படினா 3rd லெசன் தனி திறமை. இது வந்து ஒரு காட்ல நடக்கிற கதை. சரியா? இந்த கதை வந்து எதை பத்தி அப்படினா ராஜா ஆகுறத பத்தி இந்த கதை. சரியா? ராஜா வந்து சிங்கம் வந்து எப்பவுமே வந்து காட்டுக்கு ராஜா தானே. சிங்கம் தான் எல்லா காட்டுக்குமே ராஜா. சரியா? சிங்கம் வந்து கொஞ்ச நாள் வந்து வெளியூர் போகிறதுனால சிங்கம் வந்து புலிக்கு வந்து அதோட பதவியை கொடுத்துட்டு போகிறாங்க. சரியா? புலி இப்போ ராஜாவாக இருக்காங்க காட்டில். சரியா? ராஜாவாக இருக்கும்போது சிங்கத்தோட குட்டிக்கு வந்து அதோட படைத்தளபதி பொறுப்பை கொடுக்குறாங்க. சிங்கத்தோட குட்டிக்கு புலி வந்து ஒரு வாள் எடுத்து கொடுத்து நீ இந்த காட்டோட படைத்தளபதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கத்தோட குட்டியும் வாழை வாங்கிட்டு நன்றி மன்னா, நான் படைத்தளபதி பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சிங்கத்தோட குட்டியும் நன்றி சொல்கிறாங்க. சரியா? நன்றி சொல்லிட்டு அடுத்து ஆந்தைக்கு போகிறாங்க. ஆந்தி வந்து நீ இரவு காவல் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு வந்து புலி சொல்கிறாங்க. புலி வந்து ராஜா தானே. இப்போ ராஜா வந்து ஆந்திக்கு சொல்கிறாங்க, நீ இந்த காட்டோட இரவு காவல் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து புலி வந்து கழுதைக்கு போகிறாங்க. கழுதை யாரே, நீங்கள் உங்களுக்கு என்ன பதவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரடி வந்துடுறாங்க. கரடி வந்து இந்த கழுதை வந்து ஒரு முட்டாள் ராஜாவே, இந்த கழுதையால் நம்மளுக்கு ஒரு பயனும் இல்லை அப்படின்னு கரடி சொல்கிறாங்க. சரியா? சொல்லிட்டு இருக்கும்போது கரடி சொல்கிறாங்க, முட்டாள் கழுதை வந்து முட்டாள், அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது புலி சொல்கிறாங்க, அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கரடி சொல்கிறாங்க, அதே போல் வந்து முயலும் ஆமையும் நம்மளுக்கு வந்து எந்த பயனும் இல்லை, அதுவும் அந்த முயலும் ஆமையும் கழுதையும் மூணும் நம்மளுக்கு வந்து எந்த பயனையும் கொடுக்காது, அதுக்கு வந்து மூணு பேருக்கும் எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சொல்லிட்டு இருக்கும்போது இந்த புலி என்ன சொல்கிறாங்க, நீ வந்து கழுதை கரடியாரே சற்று வாயை மூடும், இங்கே யாரையும் வெளியில் பார்த்து கேவலமாக பேசாதீங்க, அவங்க உங்களுக்குள்ள திறமையை அவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வெளிக்கொண்டு வருவாங்க, அவங்களோட அடையாளத்தை அப்போ தான் நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு புலி சொல்கிறாங்களாம். சரியா? புலி சொல்லும்போது கரடி வந்து சொல்லுதான், ஆமை வந்து மெதுவாக போகிறதுனால அதனால் எந்த பயனும் இல்லைன்னு சொன்னேன், அதே போல் முயல் வந்து எதை பார்த்தாலும் மிரண்டு பயந்து ஓடிடுவாங்க, அதனால தான் அவங்களால நம்மளுக்கு வந்து எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது புலி அவங்கள கரடியாரை திட்டிட்டு ஆமைக்கு வந்து பொறுமையாக செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து சமையல் பதவியை அவங்களுக்கு கொடுக்குறேன், நம்ம காட்டில் வந்து சமையல் வேலையை வந்து ஆமை பொறுமையாக செய்யட்டும் அப்படின்னு வந்து புலி வந்து ஆமைக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்க. அடுத்து முயலுக்கு அவங்க வந்து வேகமாக ஓடுறதுனால அவங்க வந்து காட்டில் வந்து நமக்கு தேவையான பொருள் எல்லாம் அவங்க வேகமாக போயிட்டு வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு வந்து புலி சொல்கிறாங்க. சரியா? அடுத்து கழுதை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம காட்டுக்குள்ளே பகைவர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்களோட உறக்க குரலில் சத்தமாக நம்மளுக்கு எச்சரிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் கழுதைக்கு கொடுக்குற பதவி. சரியா? அதுக்கப்புறம் இந்த கரடி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க ராஜாவே, நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புலி சொல்கிறாங்க, நாம் வந்து வெளியில் பார்த்து யாரையும் கேவலமாக பேசக்கூடாது, எதையும் பார்த்து வெளியில் பார்த்து இடப்படக்கூடாது, அவங்களுக்கு வந்து சரியான நிலையை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட திறமை வந்து வெளியில் வரும், ஓகேயா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு கரடி வந்து மன்னிப்பு கேட்டுருச்சான், நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் அப்படி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, யாரையும் வெளியில் பார்த்து நம்ம கேவலமாக பேசக்கூடாது, உங்கள் ஒவ்வொரு தோளுக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும், அதை வந்து சரியான நேரத்தில் வெளியில் கொண்டு வரும்போது தான் நம்மளோட திறமை வந்து வெளியில் தெரியும். இதுதான் இந்த கதையோட நீதி. ஓகேயா? தேங்க்யூ.